சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல். கடுமையான அமளிக்கிடையே பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம். தமிழக அரசின் கடன் சுமை 5.70 லட்சம் கோடி ரூபாயாக உயர்வு. கடன் சுமை உயர்ந்தாலும் அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்படும் என பன்னீர்செல்வம் உறுதி. காவிரி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கும் அபாயம். தொற்று நோய் ஏற்படும் என பொதுமக்கள் அச்சம். நேரடி கொள்முதல் நிலையத்தில் முளைக்க தொடங்கிய நெல்மணிகள். இடம் இல்லாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததாக விவசாயிகள் புகார். வறட்சியை தாங்கி அதிக மகசூல் தரும் புதிய நெல் ரகம் திருச்சி வேளாண் கல்லூரி சார்பில் அறிமுகம். மேலும் சில முக்கிய செய்திகள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் சரக்கு லாரிகளின் வாடகை கட்டணம் 20% அதிகரிக்கப்பட உள்ளது. எண்பது வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் பட்டியலை தர இயலாது என்று தேர்தல் ஆணையம் ஹைகோர்ட்டில் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 264 ரூபாய் உயர்ந்து 35,424 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 10,584 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆண்டிற்குள் நாட்டிலிருந்து காசநோயை ஒழிப்பதை அரசு நோக்கமாக கொண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இலங்கை செல்வதற்காக இந்திய வான்வழியை பயன்படுத்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு மத்திய அரசு அனுமதி. பயணத்திற்கு 72 மணி நேரத்திற்கு முன் கொரோனா பரிசோதனை கட்டாயம். வெளிநாட்டு பயணிகளுக்கான புதிய விதிமுறைகளை வெளியிட்டது விமான போக்குவரத்து துறை. பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்தியா வருகை தரலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீன நிறுவனங்கள் மீதான ஒருதலைப்பட்ச பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என அமெரிக்காவுக்கு சீனா வலியுறுத்தியுள்ளது. பெர்சவரன்ஸ் ரோவர் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கும் போது அதில் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்பட்ட வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து உரையாற்றிய தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக அரசின் கடன் சுமை 5.70 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக கூறினார். 2021-2022 ஆண்டிற்கான வருவாய் பற்றாக்குறை 41,417 கோடியாக இருக்கும் என்று கூறிய நிதியமைச்சர் ஒப்புதல் தரப்பட்ட அனைத்து பணிகளையும் நிறைவேற்ற தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார். பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 13,352 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் வரும் ஆண்டில் உள்ளாட்சி அமைப்பு மானியத் தொகை 3,979 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சத்துணவு திட்டத்திற்காக 1,953.98 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதே நேரத்தில் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய பல்வேறு நிதியை விடுவிக்கவில்லை என மத்திய அரசு மீது புகார் கூறிய ஓ பன்னீர்செல்வம் நிலுவையில் உள்ள நிதிகளை உடனடியாக வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஓ பன்னீர்செல்வம் பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்ற தொடங்கியவுடன் எதிர்க்கட்சி சார்பில் துரைமுருகன் பேச அனுமதிக்க வேண்டும் என்று திமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் கடும் அமளியில் ஈடுபட்ட உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக அறிவித்து வெளியேறினர்.
காவிரி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதால் தொற்றுநோய் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் நிலத்தடி நீர் பாதிக்கும் என திருவையாறு விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றில் பேரூராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டபத்திரு பகுதியின் வீட்டு கழிவுநீர் காவிரி ஆற்றில் விடப்படுகிறது. இதனால் தண்ணீர் மாசுபடுவதோடு மட்டுமல்லாமல் மண்ணின் தன்மை மாறிவிடும் என்று விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தண்ணீரை தேக்கி வைப்பதற்காக கட்டப்பட்ட தடுப்பணையில் கழிவுநீரும் சேர்ந்து தங்கிவிடுவதால் மண்ணின் மீது கழிவுநீர் படிந்து அதன் தன்மை மாறி ஆற்று தண்ணீர் மாசடைவதோடு தண்ணீரால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் அப்பகுதிவாசிகள் பேரூராட்சி நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்கள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா சாகுபடி நெல்லை கொள்முதல் செய்ய 155 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. ஒரு நாளைக்கு 800 மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் உடனுக்குடன் கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்லாததால் கொள்முதல் நிலையங்களிலேயே அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கொள்முதல் நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க இடமில்லாததால் கொள்முதல் செய்வது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதையடுத்து கடந்த 3 நாட்களாக பெய்த மழையில் விவசாயிகள் விற்பனை செய்வதற்காக கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைத்திருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளன. நிவர் மற்றும் புரவி புயல் பருவம் தவறி பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மகசூல் குறைந்துள்ள நிலையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் மீண்டும் மழையால் இழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்து நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். வயல்லே நனைஞ்சு போனதுதாங்க. அதோட அரசு கொண்டு வந்து வயலில் கொண்டு வந்து கொட்டணும் டிவிஸில். அவங்க வந்து நாங்கள் வந்தே 10 நாள் ஆகுது. வந்தே நாங்கள் 10 நாள் ஆகுது. அதுக்கு இருக்கடுப்பு போட சொல்கிறதுக்கு வந்து அவங்க இன்னும் 10 நாள் ஆகும்னு நம்ம விழாகாமல் தான் போடுவோங்கிறாங்க. அது வழியில் நாங்கள் தண்ணியில் இறச்சிக்கிட்டு கிடக்கிறோம். பள்ளத்தில் நிற்கிறோங்க. நெல்லாம் அப்படியே நனைஞ்சு போயிருக்கு. கவர்மெண்ட்ல எடுத்த நெல்லும் அப்புறம் பிரச்சனை முடியும் நனைஞ்சு போயிருக்கு. ஏத்த வல்ல அதை எடுத்தா தான் நாங்கள் நெல் போட முடியும். வறட்சியை தாங்கி அதிக மகசூல் தரும் புதிய நெல் ரகத்தை திருச்சி வேளாண் கல்லூரி அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் நெல் சாகுபடி பெருமளவில் நடைபெற்று வரும் நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் மண்ணின் கலர் உவர்தன்மை கூடிக்கொண்டே செல்வதாக வேளாண் துறை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கலர் உவர் மற்றும் இரண்டும் கலந்த நிலங்களில் தாங்கி வளரும் நெல் ரகத்தின் தேவை இருந்த சூழலில் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண் கல்லூரி திருச்சி 4 என்று குறிக்கும் விதமாக TRY4 என்ற புதிய நெல் ரகத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. TRY4 ரகம் ஹெக்டேருக்கு சராசரியாக 5730 கிலோ தானிய மகசூல் தரும் என வேளாண்துறை கல்லூரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கலர் உவர் நிலங்களில் இதே வயதுடைய TKM 13 ரகத்தை விட 22%, ஆடுதுறை 19 விட 16.5%, TRY3 ரகத்தை விட 70% அதிக மகசூல் தரும் வல்லமை கொண்டது. பூச்சி நோய் தாக்குதலை தாங்கி வளரும் தன்மை கொண்ட இந்த நெல் ரகம் தரிசு பயிர் விதைப்புக்கு டெல்டா மாவட்டங்களில் மிகுந்த ஏற்ற ரகமாக இருக்கும் என வேளாண் துறை கல்லூரி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஓமலூர் அருகே அதிநவீன வசதிகளுடன் கூடிய பூங்கா கட்டுவதற்காக தொடங்கப்பட்ட பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டு 3 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டதால் 30 லட்சம் ரூபாய் வீணாகிவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பச்சனம்பட்டி கிராமம் மோட்டூரில் சுமார் 50 சென்ட் பரப்பில் பூங்கா அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்து 2017 ஜூலை மாதம் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். பூர்வாங்க பணிகள் துவங்கிய நிலையில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தன. சுற்றுச்சுவர்கள் அமைத்து உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளும் செய்யப்பட்டு வந்தன. இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டு கிடப்பில் போடப்பட்டன. மேலும் கட்டிய சுற்றுச்சுவர்கள் தரமற்ற முறையில் கிடப்பதால் பெயர்ந்து விழுந்து வீணாகியது. தற்போது பூங்காவிற்கு கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் முற்றிலும் சேதமடைந்து சுவர் இருந்த சுவடே இல்லாமல் அழிந்து விட்டதாகவும் மேலும் பூங்கா கட்டுமான பணிகள் நடந்த இடத்தில் முச்செடிகள் முளைத்து மக்கள் நடமாட முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பூங்கா பணிகள் பாதி நிறுத்தப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்த ஒப்பந்ததாரர்
பூங்கா கட்டுமான பணிக்கு தனிநபர் ஒருவர் நீதிமன்றத்தில் தடையாணை பெற்றுள்ளதால் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தடையாணையை ரத்து செய்து இங்கே பூங்கா கட்டுவதற்கான ஒப்புதல் பெறப்படும் எனவும் தெரிவித்தார். இங்கே ஒசூரில் பெரிய ப்ராப்ளம் இல்லை நாங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரொம்ப வேஸ்ட் ஏரியா ப்ளஸ் பாப்புலேஷன் டென்ஸாக இருக்காங்க. ஆனால் இந்த பொழுதுபோக்கு அம்சம்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை ஒசூரில். பெங்களூருக்கு போய் வேலைக்கு போயிடுவது நிறைய பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் பஸ் வசதி கூட அதிகமாக இல்லை. அதனால் மெட்ரோ ட்ரெயின் வந்து பொம்மை சந்தர் வரைக்கும் வந்துட்டு இருக்குது. அந்த பொம்மை சந்தர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் ஒசூருக்கு வந்து கொண்டு வந்தால் போதும் எங்களுக்கு. இந்த மக்களுக்கு வந்து பொதுவாக வந்து வெளியில் எங்கேயாவது போகணும்னா கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா பஸ் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் தாலுக்கா ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் ஆட்டோ மூலிமா அதை கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக வந்துடலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ராமநாயக்கன் ஏரி ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி பார்க்கு மெயின்டைன் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அது எல்லாமே போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போது எதுவுமே அதை பராமரிக்கவே இல்லை. நம்ம ஊருக்கு இந்த நல்ல வசதி இல்லாமல், நல்ல வழி இல்லாமல், ரோடு இல்லாமல், நம்ம மஷானத்தில் வந்து போகிறதுக்கு வழி இல்லாமல் பப்ளிக்கு நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து செய்யணும்னு நம்ம கேட்டுக்கொள்ளிருக்கிறோம். தண்ணீர் பிரச்சனை என்பது இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக ஒசூர் மற்றும் சுற்றில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு இதுவரைக்கும் எட்டவே இல்லை என்று சொல்லலாம். அதே போல் குடியிருப்பு பகுதியில் சாலை வசதிகள் இதுவரைக்கும் மேம்பாடு செய்து தரவில்லை. இதனால் மக்கள் இரவு நேரங்களில் செல்வது சிரமமாக உள்ளது, தொழிற்சாலைகளுக்கு செல்வது சிரமமாக இருக்கிறது. அதே போல் கழிவுநீர் கால்வாய்கள் கூட இன்னும் முழுமை பெறாத ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஒசூரை பொறுத்தவரை. அதுவும் இல்லாமல் ஒகேனக்கல் தண்ணி விட்டு ராமநாயக்கர் ஏரியும் போட்டிங்கெல்லாம் விட்டு ஒரு நல்ல சுற்றுலாத்தரம் மாதிரி ஏற்படுத்தலான்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஃபஸ்ட்டு அந்த தூர் வாடுறதோட சரி அது பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் எதுவுமே பண்ணவும் கிடையாது. அப்புறம் மலை கோயில் இருக்குது, அதுவும் மெயின்டைன் கோயில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்களா, அது பக்கத்தில் பார்க்குனு ஒன்று வச்சுருக்காங்க, அதுவும் ப்ரைவேட் கூடுறேன்னு சொன்னாங்க, அதுவும் மெயின்டைன் பண்ணவே இல்லை. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு மேலே போக முடியாத அளவுக்கு இப்போது செயின் பறிக்கிறது பர்ஸ் அடிக்கிறதுன்ற அதுவும் 2-3 இது ராபர்லாம் நடந்துருச்சு அங்கேயும். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மலை பிரதேசங்களில் உள்ளதைப் போன்று பனிப்பொழிவு நீடித்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சிறுப்பாக்கம், கருங்குழி வட்டார பகுதிகளில் இன்று காலை 6 மணியிலிருந்து காலை 7:30 வரை கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. சூரிய உதயத்திற்கு பிறகும் இந்த கடும் பனிப்பொழிவு இருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். வழக்கத்திற்கு மாறாக மழையும் பனியும் பெய்து வருவதால் கால்நடைகளுக்கு தொற்று நோய்கள் அதிகரிக்கும், விவசாய மகசூலும் பாதிக்கப்படும் என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். முதுமலை அருகே வனப்பகுதி சாலையில் காட்டு யானையிடமிருந்து நூகிலேயில் பெண் ஒருவர் உயிர் தப்பினார். நீலகிரி மாவட்டம் முதுமலை அருகே உள்ள வாழைத்தோட்டம் பகுதியில் காட்டு யானை ஒன்று சாலையை கடக்க முயன்றுள்ளது. இதனை வாகன ஓட்டிகள் அலட்சியமாக சாலையில் நின்று வேடிக்கை பார்த்து உள்ளனர். கோபமடைந்த யானை வேடிக்கை பார்த்தவர்களை துரத்தத் தொடங்கியது. இதில் பெண் ஒருவர் யானை தாக்கும் தூரத்தில் இருந்தபோதும் அவரை ஒன்றும் செய்யாமல் வாகனத்தை மட்டும் சேதப்படுத்தியது. எனவே வனப்பகுதி சாலை வழியாக பயணிப்பவர்கள் அலட்சியமாக இல்லாமல் எச்சரிக்கையுடன் பயணிக்க வேண்டுமென வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஸ்ரீ தீபாய்ந்தால் அம்மன் ஆலயத்தில் 129 ஆண்டு தீமிதி உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அலகு காவடி, சக்தி கரகம் ஆகியவை ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியே ஆலயத்தினை வந்தடைந்தன. விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் 1000+ பக்தர்கள் பங்கேற்று மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர். கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சி பொதுமக்களை உற்சாகப்படுத்தியது. தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்த மீன்களை ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனா்.
ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் விசைப்படகுகள் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி இரட்டைமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருவதாக மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்ச்சியாக புகார் வந்த வண்ணம் இருந்தது. இந்நிலையில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்ததாக 6 விசைப்படகு உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் விதிகளை மீறினால் மீனவர்களின் படகு உரிமம் ரத்து செய்யப்படும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் வரும் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பு கேட்டு அதிமுக எம்எல்ஏ ஒருவர் கறிவிருந்து வைத்து நூதனமான முறையில் அனைவரையும் கவர்ந்து வருகிறார். மானாமதுரை தொகுதியில் கடந்த 2019 இடைத்தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் நெட்டூர் நாகராஜன். இவர் இந்த ஆண்டும் அதிமுக சார்பாக போட்டியிட மீண்டும் தலைமையில் இருப்பவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் கட்சியினரையும் பொதுமக்களையும் கவர கறிவிருந்தை தொடங்கியுள்ளார். ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் கோவிலில் மாசி தெப்பத் திருவிழா தொடங்கியதையடுத்து நம்பெருமாள் உபநாச்சியார்களுடன் தெப்பக்குளம் ஆஸ்தான மண்டபத்திற்கு சென்றடைந்தார். பின்னர் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தருளினார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். மேலும் ஏராளமான போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 28 கலை அறிவியல் கல்லூரிகளைச் சேர்ந்த 32,512 மாணவர்களுக்கும் 67 பொறியியல் கல்லூரிகளைச் சேர்ந்த 18,281 மாணவர்களுக்கும் 2GP டேட்டா விலையில்லா தரவு அட்டைகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் வழங்கினார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு தரவு அட்டைகளை வழங்கி அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசு உள்பட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள சிந்தகம்பள்ளி கிராமத்தில் 4ஆம் ஆண்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி தருமபுரி, வேலூர், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து 300 காளைகள் கலந்து கொண்டன. போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மக்கள் கூட்டத்தின் நடுவே சீறி பாய்ந்து சென்ற எருதுகளை மக்கள் உற்சாகப்படுத்தினர். எருதுகளின் உரிமையாளர்களுக்கு தங்க நாணயம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. சின்ன நாடா கண்ட்ரியா? சின்ன நாடா சின்ன கண்ட்ரியா? வேற ஏதாவது க்ளூ கொடுங்க. கால் சரியா கேட்காத, நீ என்ன எந்த ஊருக்கு கிட்டன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க சொல்லிரோம். ஏசியாவா யூரோப்பா? தெரியல. அண்டார்டிகா, ஆர்டிகா, ஸ்ரீலங்காவா? இல்ல, சிங்கப்பூர், மலேசியா, சாரி தெரியல, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, சிங்கப்பூர், நெதர்லாண்ட். ஏர்லாண்ட் தான் முதல்ல சொல்லினேன், அப்புறம் அயர்லாண்டா? ஆஸ்திரேலியா? ஓ ஏமா, எதை க்ளூ தாங்கண்ணா? இஸ்ரேல் வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்கா சொல்லக்கூடாதுடா நம்ம. அது சிங்கப்பூர், புரூனே, தெரிலண்ணா. ஆப்பிரிக்கா? வேற என்ன? கியூபா, ஆஸ்திரேலியா, ஐயோ தெரில. இத்தாலி? இத்தாலி, இத்தாலி நிறைய சின்ன சின்ன தீவுமா இருக்கு, தெரிஞ்ச இத்தாலி தான் சரி. வேட்டிகன் சிட்டின்னு நினைக்கிறேன். வேட்டிகன் சிட்டி, வேட்டிகன் சிட்டி, வேட்டிகன் சிட்டி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு அளவிலான இளையோர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று ஊர் திரும்பிய புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கபடி வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூரில் கடந்த 3 தினங்களாக தமிழ்நாடு 47வது ஆண்களுக்கான இளையோர் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற புதுக்கோட்டை மாவட்டம் கபடி கழக அணி 7 மாவட்ட அணிகளை தொடர்ச்சியாக வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை 2வது முறையாக வென்றது. சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று ஆலங்குடிக்கு திரும்பிய கபடி வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களை புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சர் கபடி கழகம் சார்பில் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கபடி வீரர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் அடுத்த புலிவலம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியையாக பணியாற்றி வருபவர் பா முல்லை. இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் இவருக்கு வீரதீர செயலுக்கான அண்ணா விருதை தமிழக முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் வழங்கி கௌரவித்தார். பள்ளி பரிமாற்ற நிகழ்வுக்காக ரிகர்சல் பார்த்துட்டு பள்ளி காம்பவுண்ட் சுவரங்க மரத்தடியில ரிகர்சல் நடத்திட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு கேஸ் மருந்து உணர்ந்த உடனே அடுத்த நிமிடமே கொஞ்சம் கூட யோசிக்காம மாணவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு நானும் வேகமா ஓடி வரதுக்குள்ள கேஸ் வெடிச்சு என் மேல விழுந்தது. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் நான் விழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல தான் விழிச்சு பார்த்தேன். அப்பதான் உணர்ந்தேன் ஏதோ பெரிய ஆபத்து நடந்து என்னுடைய கால் போனதும் பார்த்தேன். மாணவர்களை காப்பாற்றிய ஆசிரியை முல்லை அவர்களை மாணவர்கள் மற்றும் பெற்றோர் பாராட்டி வருகின்றனர். அந்த மாணவர்களை காப்பாற்றிய அந்த தகுதியான அந்த டீச்சருக்கு தமிழக அரசு அண்ணா கேலண்ட்ரி அவார்ட் வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் செய்த முழு செலவின தொகையும் மருத்துவ செலவின தொகை முழுவதையும் தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. சிலிண்டர் வெடித்த விபத்தில் காலில் அடிபட்டதால் பல மாதங்கள் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆசிரியை முல்லை தற்போது மீண்டும் பள்ளிக்கு திரும்பியுள்ளார். விபத்தின் காரணமாக காலில் அடிபட்ட நிலையில் ஆசிரியை முல்லை தனது கணவரின் உதவியுடன் தான் நாள்தோறும் பள்ளிக்கு வந்து செல்கிறார். இவரது செயல் போற்றுதலுக்கு உரியது என அந்த பகுதி மக்கள் கூறுவது மிகையாகாது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இரவு முழுவதும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் அங்கன்வாடி ஊழியர்கள் சாலையிலேயே சமைத்து படுத்துறங்கி காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து வந்தனர். சத்தியமங்கலம் பவானிசாகரில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து பொக்லைன் இயந்திர உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் உடனடியாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், வாகன உதிரி பாகங்களின் விலை மற்றும் இன்சூரன்ஸ் கட்டணத்தை குறைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். இதில் 20க்கும் மேற்பட்ட பொக்லைன் இயந்திரங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. புதுக்கோட்டையில் புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், ஜாக்டோ ஜியோ போராட்டத்தின் போது அரசு ஊழியர்கள் மீதான பணி மாறுதல் நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் மக்கள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. பொதுமக்களிடம் குறைகள் கேட்கப்பட்ட நிலையில் கூட்டத்தில் மனு அளிப்பதற்காக வந்த பொதுமக்கள் சிலர் மற்றும் புதிய மக்கள் தமிழ் தேசம் கட்சியின் நிறுவன தலைவர் செந்தூர் மகராஜன் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜூ ஆகியோர் சாதி மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக அவர்களுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா ஒக்கரைப்பட்டி கிராமத்தில் உள்ள 80 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ தேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் மற்றும் செல்வ விநாயகர் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஆகம விதிகளின்படி நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 3 நாட்களாக 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடைக்கல காத்தம்மன் நகரில் பாண்டியகன் என்பவரது வீட்டில் 6 அடி நீளம் கொண்ட சாறை பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது. உடனே தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து 3 வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பாம்பை 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் பிடித்தனர். பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத அடர்ந்த புதர் பகுதியில் பாம்பை கொண்டு சென்று விட்டுள்ளனர். திருச்செந்தூர் தொகுதியில் சட்டமேதை அம்பேத்கர் சிலை அமைப்பதற்காக பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அம்பேத்கர் சிலை அமைப்பு பராமரிப்பு குழு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் ஆகியவற்றின் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கன்னியாகுமரி மாவட்ட ஆம் ஆத்மி கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இருசக்கர வாகனத்தை கயிறு கட்டி இழுத்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல தேனி மாவட்டத்தில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையை அடுத்த திருநின்றவூரில் குடுகுடுப்பைக்காரர் ஒருவர் வாக்களிக்கும்படி கேட்டு வீடு வீடாக பிரச்சாரம் செய்ததை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். சிவப்பு துணி அணிந்து வந்த அந்த நபர் 100 நாட்களில் மக்களின் பிரச்சினைகள் தீர வேண்டுமா, நம்ம வீட்டு பிள்ளைகளின் கல்விக்கடன் தீர வேண்டுமா, திமுகவுக்கு வாக்களியுங்கள், ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா என்று கூறியபடி வீதி வீதியாக சென்று திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு வரும் 26ஆம் தேதி முதல் மணிமுத்தாற்றில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஆற்றில் கழிவுநீர், மருத்துவ கழிவுகள், குப்பைகள் உள்ளிட்டவைகள் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் திதி கொடுக்க இயலாது என்றும் ஆற்றினை சுத்தம் செய்ய கோரியும் நகராட்சி அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் நகராட்சி அதிகாரிகள் ஆற்றினை சுத்தப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கடைத்தெரு 4 முனை சந்திப்பில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டதால் பாலக்கரை பேருந்து நிலையம், போஸ்ட் ஆபீஸ், தென்கோட்டை வீதி, கிழக்கு வீதி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்தது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள மிக பழமையான திருத்தலமாகவும் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், அருணகிரிநாதர், ராமலிங்க சுவாமிகள் உட்பட பெரியோர்களால் போற்றி பாடப்பட்ட திருத்தலமாக விளங்குவது அருள்மிகு விருதகிரீஸ்வரர் திருக்கோவில். இதை வடிவமைத்த விபசித்து முனிவருக்கு விருதகிரீஸ்வரர் காட்சியளிக்கும் ஐதீக திருவிழாவை நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் மாசிமக திருவிழாவின் 6ஆம் நாள் திருவிழாவாக விபசித்து மாமுனிவருக்கு காட்சியளிக்கும் ஐதீக திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுங்குவா சத்திரம் அருகே வசிக்கும் மலைக்குறவர் இனத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க மறுப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து புகார் தெரிவித்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள திருமங்கலம் கிராமத்தில் 30க்கும் மேற்பட்ட மலைக்குறவர் குடும்பங்கள் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இவர்களது பிள்ளைகளில் சிலர் அருகேயுள்ள பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத உள்ளதாகவும் ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மேற்படிப்புக்காக செல்ல உள்ளதால் சாதி சான்று கேட்டு விண்ணப்பித்ததாகவும் ஆனால் இதுவரை வருவாய்த்துறையினர் சான்றிதழ் வழங்கவில்லை என்றும் புகார் கூறினர். இந்நிலையில் பள்ளி மாணவர்கள் 15க்கும் மேற்பட்டோர் தங்களது பெற்றோருடன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரியை சந்தித்து மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்டு ஆட்சியர் இதுகுறித்து உடனடியாக ஸ்ரீபெரும்புத்தூர் கோட்டாட்சியருக்கு பரிந்துரை செய்வதாகவும் ஓரிரு நாளில் விசாரணை செய்து சான்றிதழ் வழங்க ஏற்பாடு செய்வதாகவும் கூறினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக மாலை பொழுதிலும் இரவிலும் தென்காசி, செங்கோட்டை, கடையநல்லூர், புளியரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது பலத்த மழை பெய்து வந்தது. இதனால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் கொட்டுவதால் நேற்று முதல் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. மேலும் தற்போதும் வனப்பகுதியில் மழை நீடிக்கும் நிலையில் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து குறையாமல் கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். காஞ்சிபுரத்தை அடுத்த தென்னேரி கிராமத்தில் நடைபெற்ற 96வது ஆண்டு தொப்போற்சவ விழாவில் தெப்பத்தில் பவனி வந்து அருள் பாலித்த காஞ்சி வரதராஜ பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பக்தர்கள் கோவிலுக்கு சென்று பல்வேறு வேண்டுதலுக்காக தெய்வங்களை வழிபட்டு தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் தன்னை காண இயலாத பக்தர்களுக்காக காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆண்டுக்கு ஒருமுறை பக்தர்களை தேடி பல்லக்கில் சென்று அவர்கள் செய்யும் மரியாதையை ஏற்று அருள் பாலிப்பது ஐதீகம். அவ்வகையில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் இருந்து அம்பேல் பள்ளக்கில் முற்பட்டு பல கிராமங்கள் வழியாக தென்னேரி கிராம வீதிகளில் வலம் வந்து அங்கு அவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ஏரியில் நடைபெற்ற தொப்போற்சவத்தில் வலம் வந்தார். இதேபோல் இன்னும் சில தினங்களில் ராஜகுளம் கிராமத்தில் நடைபெறும் தொப்போற்சவ விழாவில் பங்கேற்க செல்வார் என்றும் பக்தர்களை தேடி அருள் பாலிக்கும் தெய்வத்தை காணுவது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் பக்தர்கள் பரவசத்துடன் கூறினர். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்திலிருந்து கடத்தப்பட்ட பிந்து என்ற பெண்ணை கடத்திய கும்பல் ஒன்று பாலக்காடு சாலை ஓரத்தில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடத்தலில் 4 பேர் ஈடுபட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. மேலும் காவல்துறையினர் இவ்வழக்கு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக உதவியாளர்கள் மற்றும் துப்புரவு ஊழியர் சங்கத்தினர் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். அதற்கான உரிய நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஊழியர்கள் தங்களது மனைவி, மகள், மகன் என குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டம் வழங்கும் விழா உள்ளிட்ட 3 பெரும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மாற்றுத்திறனாளிகள் 4000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள மார்த்தாண்டப்பட்டி கிராமத்தில் பாலகுரு என்ற 6ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் தற்கொலை செய்து கொண்டான். தனது தாய் செல்போன் தர மறுத்ததால் மாணவன் தற்கொலை செய்து கொண்டது காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய பகுதியில் குடியிருப்பவர்கள் கடன் வட்டி தள்ளுபடி செய்து இதுவரை தரப்படாத பட்டா பத்திரம் வழங்க கோரியும் புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். விருதுநகரில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்துடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் ரெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் தனது தாய் மற்றும் மகளுடன் வசித்து வருகிறார். அவர் வசித்து வரும் இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த பச்சையப்பன் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்ததாக காவல் நிலையத்தில் லட்சுமி புகார் அளித்துள்ளார்.
ஆனால் பச்சையப்பன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் லட்சுமி தீக்குளிக்க முயற்சித்தார். அப்போது அங்கிருந்த காவலர்கள் லட்சுமியை தடுத்து மீட்டனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, உதிரி பாக்கங்களின் விலை உயர்வு ஆகியவற்றை கண்டிக்கும் விதமாக திருச்சி மாவட்டம் லால்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஜேசிபி வாகன உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை சிம்மக்கல் அபிமன்னன் திருப்பகுதியைச் சேர்ந்த 63 வயதான முதியவர் ஆலடி இவரின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் 10 வயது சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து அச்சிறுமி தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார். பின்னர் மதுரை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அச்சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் முதியவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பக்காசூரன் மலைப்பகுதியில் தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்டக் கழகத்திற்கு சொந்தமான தேயிலை தோட்டம் உள்ளது. அரசு டேண்டி தேயிலை தோட்ட மேற்பார்வையாளர் செல்வராஜ் தோட்டத்தில் தொழிலாளர்களுக்கு பணியினை ஒதுக்கிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது செடி மறைவில் இருந்த காட்டெருமை தாக்கியது. இதில் பலத்த காயமடைந்த அவர் குன்னூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.